மகாபலிபுரத்தில் தமிழக சட்டப்பேரவையை மாற்றுவதற்கான வேலைகளை திமுக அரசு தொடங்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பழனி தண்டாயுதவாணி சுவாமி கோவிலில் நேற்று தரிசனம் செய்த அண்ணாமலை பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மகாபலிபுரத்துக்கு தமிழக சட்டப்பேரவையை மாற்றுவதற்காக 6000 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதற்கான பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் திமுகவினர். மகாபலிபுரத்தில் புதிய சட்டப்பேரவையை அமைக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அருகிலேயே திமுக தனது அலுவலகம் ஒன்றை திறப்பதற்காக இடம் வாங்கியுள்ளது. மகாபலிபுரம் பகுதியில் 100 ஏக்கர் நிலத்தை அமைச்சர்களின் பினாமி பெயரில் வாங்கியிருக்கிறார்கள். வால்மார்ட் நிறுவனம் அமைக்க அதிமுக ஆட்சியில் எதிர்ப்பு தெரிவித்து போராடிய கட்சிகள் தற்போது திமுக ஆட்சியில் லூலு நிறுவனம் அமைய உள்ளதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கிறார்கள் என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.